ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. நீங்கள் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, கட்டின வீட்டுக்கு நான் போகணும்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. ஆக்சுவலி இது ஒரு 2BHK வீடு. இந்த வீட்டை பாரத் பில்டர்ஸ் அப்படின்ற நிறுவனம் கட்டியிருக்காங்க. இந்த பாரத் பில்டர்ஸ் யாருன்னா 1952 இந்த ஃபீல்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக 100 ப்ராஜெக்டுக்கு மேலே பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான நிறுவனம் கட்டின இந்த வீட்டில் என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த வீடு எங்கே இருக்குது, எவ்வளோ பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க, இதை பற்றின முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை இன்றைக்கி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டனும் மாட்டிருக்காங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடு பார்த்தோம்னா ஆம்பூரில் இருக்கக்கூடிய பாங்கி ஷாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெவலப்டான ஏரியாவில் தாங்க இருக்குது. இந்த பாங்கி ஷாப் ஏரியா எங்கே இருக்குன்னா ஆம்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர், அது மட்டும் இல்லாமல் ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க. ஸோ அவ்வளவு மெயினான இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த வீடு நார்த் ஃபேஸில் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இது ஒரு 2BHK வீடு. இந்த வீட்டு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பிராண்டட் தாங்க. இந்த EB மீட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதில் லெக்ரான் அப்படின்ற ஒரு பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு செம்ம பிராண்ட் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ரொம்பவே சேஃபாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஒரு வெல் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ள நம்ம தண்ணியை கிட்டத்தட்ட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம உள்ளே போகும்போது டைரெக்டாக ஹால் இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மேலே மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்கில் என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நீங்களே பாருங்களேன் என்னென்ன பிராண்ட் இருக்குது அப்படின்றது. ஸோ GM அப்படின்ற பிராண்ட் கொடுத்துருக்காங்க. வெனஸ்டா, ஆண்டவர், லக்ஷ்மி, செட்டிநாடு சிமெண்ட், ஃபினோலெக்ஸ், ஆர்பிட், க்ரோம்டன், வாட்டர் டெக், லேக்ராண்ட், அனுஜ் டைல்ஸ், கஜாரியா டைல்ஸ், ஆசியன் பெயிண்ட். ஸோ இது போல் எல்லாமே பிராண்டட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பி பார்த்தோம்னாலும் பிராண்டட் தாங்க. ஓகே, இப்போ என்னென்ன பிராண்டில் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டீங்க. அடுத்து நம்ம வீட்டை திறந்து வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, வீட்டை ஓப்பன் பண்ண உடனேவும் முன்னாடி பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஹால் பார்த்தோம்னா 20x10 கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட இந்த ஹால் ரொம்பவே பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது. ஸோ இந்த ஹால்லேருந்து நம்ம 2 ரூமுக்கு போய்க்கிற முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ரூமே ஆப்போசிட்டில் கூட இருக்குது. அதே மாதிரி ஹாலில் 2 ஃபேன் மாட்டிருக்காங்க, 2 டியூப்லைட் மாட்டிருக்காங்க, எல்லாமே பிராண்டட் தாங்க. ஸோ இந்த ஹால்லேருந்தேவும் ஒரு வாஷ் பேசன் கொடுத்துருக்காங்க. மேலேருந்து சன்லைட் டைரெக்டாக உள்ளே வர மாதிரி ஒரு எலவேஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அதுக்கு மேலே பார்த்தோம்னா கிரில் போட்டு ஒரு கிளாஸ் டஃபிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து ஹாலில் மட்டும் இல்லை, ரூம் எல்லாமே யூஸ் பண்ண சுவிட்ச் பார்த்தோம் அப்படின்னா GM சுவிட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பிராண்டட் தாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோ இருக்கிறவங்க ஸோ இந்த ரூமில் பார்த்தோம்னா ஒரு ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்காங்க ஏர் சர்க்குலேஷனுக்காக. அதே மாதிரி இந்த ரூமில் ஒரு பாத்ரூமும் இருக்குது. ஆக்சுவலி இது பாத்ரூம் வித் டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா வெஸ்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதுவுமே ஒரு பிராண்டட் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சவோரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 டேப் கொடுத்துருக்காங்க, கோல்டு, ஹாட்டு அண்ட் நார்மல். ஸோ 3 டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஸ்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா பெரியவேர்னு சொல்லக்கூடிய பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு சூப்பரான பிராண்ட் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாத்ரூமில் நம்ம ஹேங்கருமே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஃபிட்டிங்குமே பண்ண தேவையில்லை. முதலே சொன்ன மாதிரி தான் இந்த பெட்ரூமில் ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். நம்ம கிச்சன்லேருந்து பாத்ரூம் போகக்கூடிய அந்த டாய்லெட் தெரியும். ஓகே, அடுத்து இந்த ஹால்லேருந்து இன்னொரு ரூமுக்கு இல்லையா, ஸோ அந்த ரூமும் பார்த்தோம் அப்படின்னா 8x12 தாங்க. ஸோ இதுவுமே ரொம்பவே அருமையாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய விண்டோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த விண்டோ டைரெக்டாக வெளியே கனெக்ட் ஆகிருக்குது. ஆக்சுவலி இந்த ரூம்லேயும் பார்த்தோம் அப்படின்னா உள்ளேயவும் டாய்லெட் வித் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஒரு ஸ்லாப்பும் இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம கிச்சனை பார்க்கலாம். கிச்சன் பார்த்தோம்னா ஹால்லேருந்து நம்ம கிச்சனுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பிராண்டட் தாங்க. இந்த டைல்ஸ் உட்பட எல்லாமே பிராண்டட் தான். ஸோ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இந்த வெசன் பார்த்தீங்க அப்படின்னாலும் பிராண்டட் தான். ஸோ இந்த கிச்சன் பார்த்தோம்னா 70 ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டலாக. ஸோ இது பார்த்தோம்னா 10x7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இதில் வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே பிராண்டட் தான். ஸோ இந்த டைட்ஸ் உட்பட எல்லாமே பிராண்டட் தான். ஸோ இங்கேயே இவங்க வசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே நம்ம பாத்திரம் எல்லாமே கழுவி வைக்கிற முடியும். ஆக்சுவலி இங்கே நம்ம போர் போட தேவை இல்லை, ஏன்னா இங்கே ஆல்ரெடி தண்ணி வருது. இங்கே வந்து வெல் இருக்குது, பக்கத்தில் கிணறு இருக்குது. ஸோ கிணத்து தண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ போர் போட வேண்டிய இங்கே தேவை கிடையாது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்க்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூபிஎஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அதுக்கு எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துட்டாங்க. கீழே சிலிண்டர் வைக்கிறதுக்குமே இடம் தனியாக கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த இடத்துல வச்சுக்கிற முடியும். ஸோ இந்த கிச்சன்ல இருந்து நீங்க டாய்லெட்டும் போய்க்க முடியும், அந்த மாதிரி பக்கத்தில் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீட்டோட பட்ஜெட், ஸோ இந்த வீட்டோட பட்ஜெட்டை பொறுத்தவரை பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 35-36 லட்சம் ரூபா போய்கிட்டு இருக்கு. பட் இவங்க வெறும் 33 லட்சம் ரூபா தான் சொல்கிறாங்க, அதுவும் 2BHK வீடு. அதுவும் இந்த வீடு பார்த்தோம் அப்படின்னா ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன், ஆம்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஊருக்குள்ளே இருக்குது, மெயினான இடத்துல இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த வீட்டை 33 லட்சம் ரூபா சொல்கிறாங்க, இன்னுமே அவங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபோன் போட்டோ இல்லை நேரில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டோட பட்ஜெட்லேருந்து கண்டிப்பாக குறைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் போட்டு பாருங்கள், நேர்லேயும் போய் பாருங்கள். நீங்கள் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்ட முடிகிற அளவுக்கு டைம் இல்லை, கட்டின வீடு நான் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் போட்டு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த நம்பர் கால் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடப்படுறது நானும் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.